ஆன்லைன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்திற்கு ஒரு முக்கியமான இடம் தான் கல்வி. அதனால மருத்துவ சொன்ன கல்வெடிகளை நாம் எல்லாம் சமாளித்து கொண்டு வாழும் என்று சொன்னால் நோயற்ற வாழ்வில் நாம் வாழலாம். நான் இங்கே சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட குறிப்பாக முஸ்லிம்கள் எத்தனை பேர் இப்படி போராடினார்கள் என்பதை கூறிய சுருக்கமாக இருக்கும். சுதந்திர இந்தியாவில் மக்களுக்கு அவசியமான அடிப்படை உரிமைகளை வழங்கியிருப்பது இந்திய அரசு. அந்த சட்டம் குடியரசினால்தான் நமக்கு கிடைத்தது. அந்த குடியரசுக்கு அடிப்படையாக அமைந்தது சுதந்திர போராட்டம். இந்திய சுதந்திரம் அவ்வளவு எளிதாக கிடைத்து வருகிறது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக போராட்டத்திற்குதான் நமக்கு விடுதலை கிடைத்தது. அந்த விடுதலை போராட்டத்தில் சாதி சமய இன மொழி வேறுபாடுகளால் இந்தியாவின் அனைத்து தர மக்களும் கலந்து கொண்டு போராடினர். அதில் முஸ்லிம்களின் பங்கும் கணிசமாக உண்டு என்பது பெரும்பாலான வரலாற்றாளர்களால் அழைக்கப்பட்டாலும் கூட மனசாட்சியுடைய சில வரலாற்றாளர்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்த தவறில்லை. முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று யார் யாரையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? கேரளாவைச் சேர்ந்த குஞ்ஞாலி மலைக்காய என்பவர்தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று ஒரு வரலாறு அயோக்கியமாக மறைக்கப்படுகின்றனர். கிபி 1528
Muat sebuah hari yang sama. Bombay, hari itu saya di Jepun kalau saya di Mahatma Gandhi yang berdiri di sini, itu orang அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆனந்தோம் இதை சிறப்பாக கொண்டாடுவோம்.